எதிர்ப்பும் வேண்டும். விஜயசேனன்கிற மன்னனோட முதலமைச்சர் ஞானசாகரர், மன்னன் எந்த விஷயத்திலையும் தன்னோட முதலமைச்சர் சொல்றதையே கேட்டு ஆட்சி செஞ்சான். ஞானசாகரரும் எந்த பிரச்சனை பற்றியும் முடிவெடுக்க தனக்கு யோசனை கூற 10 அமைச்சர்களை நியமிச்சிருந்தாரு. இந்த 10 அமைச்சர்களில் நாகேந்திரன்கிறவன் வக்ரபுத்தி உள்ளவன். மற்ற அமைச்சர்கள் சரின்னு சொல்றத அவன் தவறுன்னு சொல்லுவான், அவர்கள் தவறுன்னு சொல்றத அவன் சரின்னு சொல்லுவான். ஞானசாகரரும் எதற்கும் ஒரு எதிர்ப்பு இருந்தாதான் அந்த விஷயம் நன்கு அலசப்படும்ங்கிறதுக்காக நாகேந்திரனோட உளறலாம் கேட்டு சகிச்சுட்டு வந்தாரு. நாகேந்திரன் இப்படி விதண்டாவாதம் செஞ்சதோட நிற்காம கோல் சொல்லும் இயல்பும் உடையவன். அவன் ஒரு சமயம் மன்னனை பார்த்து தான் சொல்றத யாருமே கேட்கறதில்லன்னு புகார் செஞ்சான். மன்னனும், எனக்கு முதலமைச்சர்கிட்ட முழு நம்பிக்கை இருக்கு, அவர் பெரும்பான்மையினரோட விருப்பத்தின்படி தான் முடிவு எடுக்கிறாரு, உன்னோட கருத்து பெரும்பான்மையினரோடு ஒத்து போறதில்ல, அதனால ஏதோ ஒரு குறை உன்கிட்ட தான் இருக்கு, அந்த குறை என்னன்னு நீயே பார்த்து அதை போக்கிக்கன்னு சொன்னான். இதுக்கப்புறம் மன்னன் எல்லா அமைச்சர்களையும் அழைச்சி நாகேந்திரன் சொன்ன புகாரை சொல்லி, உங்களில் ஒவ்வொருவருக்கும் கூட இது போல புகார் கூற வேண்டிய நிலை வரலாம், ஆனா பெரும்பான்மையினரோட கருத்தோட ஒத்து போறது தான் சரிங்கிறத மட்டும் நினைவில் வச்சுக்குங்க, அப்பதான் உங்களுக்கும் மதிப்பு நாட்டிற்கும் உயர்வுன்னு சொல்லிட்டு போனான். மன்னன் போனோன்னு மற்ற அமைச்சர்கள் நாகேந்திரனை கேலி செஞ்சு, என்னவோ பெரிய சாதனை செய்யறவன் போல மன்னர்கிட்ட போய் புகார் செஞ்சியே, அவர் சொன்னது உன்னோட மண்டையில ஏறிடுச்சா, இனிமேலாவது எல்லாரோடையும் ஒத்து போன்னு இனிமேலாவது எல்லாரோடையும் ஒத்து போக பழகிக்கன்னு சொன்னாங்க. நாகேந்திரனும், இப்ப கேலி செய்றீங்க, நான் சொல்றத ஒரு நாள் நீங்க எல்லாரும் கேட்கும்படி செய்யறேன்னு மிடுக்கா சொல்லிட்டு போனான். ஒரு முறை விஜயசேனன் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்தான். நாகேந்திரன் எல்லா அமைச்சர்களையும் அழைச்சி, மன்னர் வெற்றிகரமா வேட்டையாடி வந்திருக்காரு, அவரை நாம சிறப்பான முறையில பாராட்டணும்னு சொன்னான். ஆனா மற்ற அமைச்சர்களோ, இது சாதாரண விஷயம், பெரிய சாதனை இல்லை, ஏதாவது போரில் வெற்றி பெற்றோ அல்லது கொடி அரக்கனை கொண்டுட்டு வந்தாலோ அப்பதான் பாராட்டுவது பொருத்தமா இருக்கும், ஆனா ஒரு சாதாரண வேட்டைக்காக பாராட்டுறது சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனா அப்ப ஞானசாகரர், நாகேந்திரன் சொல்றது சரி, நாம மன்னனை தக்க விதத்துல பாராட்டுவோம், அதற்கான ஏற்பாடுகளை நாகேந்திரனை செய்யட்டும்னு சொன்னாரு. அதை கேட்டோன்னா நாகேந்திரன் மற்ற அமைச்சர்களை ஏளனமா பார்த்து சிரிச்சுட்டு கர்வத்தோட தலை நிமிர்ந்து நடந்து போனான். அவ போனதும் ஞானசாகரர், எனக்கும் இந்த அற்ப விஷயத்துக்காக மன்னனை பாராட்டுறது சரியில்லைன்னே தோணுது, ஆனா நாம இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சா அவன் மன்னன் கிட்ட போய் நாம அவரை பாராட்ட விரும்பலன்னு கோல் சொல்லுவான், இதனால மன்னருக்கு நம்ம மேல வெறுப்பு ஏற்பட்டு நாகேந்திரன் சொல்றதையெல்லாம் நம்பிட்டு இருப்பாரு, அது நம்ம நாட்டிற்கும் நல்லதில்லைன்னு சொன்னாரு. அப்போ அமைச்சர்கள், இப்படி கோல் சொல்றவனை ஏன் அமைச்சரா வச்சிருக்கீங்க, உடனே பதவி நீக்கம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஞானசாகரரும், உலகத்துல எதற்கும் எதிர்ப்புங்கிறத யாராவது ஒருத்தன் செய்ய தான் செய்வான், சில சமயங்கள்ல அவன் கெட்டிக்காரத்தனமா மற்றவங்களை மாட்டி விடுவான், இப்படிதான் நாகேந்திரனும் செய்யறான், அவனை நமக்கு சாதகமா உபயோகிச்சு கொள்ளணும், எதிர்ப்புங்கிறது இருந்தாதான் உண்மை வெளியில வரும், அதனால இவனை விட்டுதான் பிடிக்கணும், அதனாலதான் இவனோட உளறல் எல்லாம் நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. மற்ற அமைச்சர்களும் ஞானசாகரரோட விளக்கம் கேட்டு திருப்தி அடைஞ்சாங்க.